பங்கு சந்தை வந்து தொடர்ந்து சரிவில் இருக்குது. ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்தே சரிவில் தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் பெரிய அளவில் டவுன் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த சரிவுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? மார்க்கெட் வந்து இப்போ நம்ம பேசுகிற இந்த தருணத்தில் 79-235 சென்செக்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.04% 829 புள்ளிகள் கீழே இறங்கியிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்ததுனால ஆகுது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸோட செல்லிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட செல்லிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட மார்ச்சுக்கு அப்புறமா, அதாவது மார்ச் மாதம் தான் கிட்டத்தட்ட 62,000 கோடி கிட்ட விற்றுருந்தாங்க. பட் அக்டோபர் மாதம் நேற்று டேட்டா பிரகாரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81,865, கிட்டத்தட்ட 82,000 கோடி இந்தியாவிலேருந்து எஃப்ஐஎஸ் வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு பயமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதே தருணத்தில் ஜப்பான் மார்க்கெட்டும் ஒரு 1.39% குறைஞ்சிருக்கு, சவுத் கொரியா மார்க்கெட்டும் 1.31% குறைஞ்சிருக்கு, ஆஸ்திரேலியா மார்க்கெட்டும் 1.66% குறைஞ்சிருக்கு. ஸோ குளோபலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், இது இந்தியா ஸ்பெசிஃபிக் இல்லை. அதனால நம்ம இதை வச்சு பெரிய லெவலில் பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது, நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வரக்கூடிய டேட்டா பிரகாரம் லோக்கலில் உள்ள கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஏர்னிங்ஸோட ரேஷியோ வந்து குறையும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறதுனால அந்த செல்லிங் இருக்குது. முக்கியமாக இந்த ஹிந்துஸ்தான் லீவர், நெஸ்லே அவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா அர்பனோட கன்சம்ஷன் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டிலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால அவங்களோட ஸ்டாக்ஸு வேகமாக குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து முக்கியமாக ஐடி பேங்கிங் செக்டர்ஸு இந்த மாதிரி உள்ள கம்பெனியில் பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. நிப்டியோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸை விட அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால, 1 இயர் ஆவரேஜை விட அதிகமாக இருக்குங்கிறதுனாலையும் இப்போ வந்து அந்த ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக நடந்துகிட்ருக்கு. இதுதான் மேடம் நம்மளுக்கு அந்த இந்த இறக்கம் வந்து நம்மளுக்கு சொல்லுது. டெக்னிக்கல் மார்க்கெட்டை இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 23,900 வரைக்கும் சப்போர்ட் லெவல் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 23,900 ப்ரீச் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் ஃபால் டவுன் இருக்கும். இது வந்து உலக மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பார்த்துட்டு தான் நம்மளோடதும் இறங்கும். முக்கியமாக ஆயில் கமாடிட்டி இருக்கு இல்லையா, அதோட ப்ரைசஸ் வந்து ஆயில் அண்ட் மெட்டல்ஸ் வந்து ரேட் ஏறிட்டு இருக்கு வேர்ல்ட் லெவலில். இது வந்து ஹையர் இன்புட் காஸ்டாக கம்பெனிகளுக்கு வந்து சேரும். முக்கியமாக இந்த யூஎஸ் எலெக்ஷன்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நவம்பர் 4 நடக்கக்கூடிய யூஎஸ் எலெக்ஷன்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸில் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற டேட்டா இருக்கு இல்லையா, சென்ட்ரல் பேங்கோட டேட்டாவில் அவங்க வந்து ரேட் கட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் அவங்க ரேட் வந்து ரைஸ் தான் பண்ணியிருக்காங்க. யூஎஸோட பாண்டு ஈல்டு வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம எல்லாரும் அது டிம்னிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்தோம், ஃபெட் வந்து குறைப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனால் அவங்க பாண்டு ஈல்டை கூட்டினதுனால யூஎஸ்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே வராமல் இருக்குது. இந்த மாதிரி பல காரணங்கள்னால மார்க்கெட் வந்து இறங்குது மேடம். நீங்கள் குறிப்பாக ஐடியும் பேங்கிங் செக்டர்ஸும் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த செக்டர்ஸை சூஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் எப்பயுமே டிப்பில் வந்து பை பண்ணுங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடுவீங்க, இந்த செக்டரில் இப்போ முதலீடு பண்ணலாமா, இது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா? கண்டிப்பாக. என்ன இப்போ முக்கியமாக பிஎஸ்யூ பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21% அதோட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் எதெல்லாம் ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸோட இருக்கோ அவங்களெல்லாம் நம்ம வாங்கலாம். அதே மாதிரி நிஃப்டி டிஃபென்ஸ் ஃபண்ட் வந்து, நிஃப்டி டிஃபென்ஸில் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து 25% இறங்கியிருக்கு. இருக்கிறதுலே அதிகபட்ச ட்ராப் டவுன் வந்து டிஃபென்ஸ் செக்டர் தான் கீழே விழுந்திருக்கு. ஸோ டிஃபென்ஸில் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க அடிஷ்னல் டாப் அப் பண்ணுறதுன்னா பிளான் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட பொறுத்தளவு நம்மளால் அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட்டு மோதிலால் ஓஸ்வால் டிஃபென்ஸ் இண்டெக்ஸ்லேயும் பிர்லா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ்லையும் இல்லை டிஃபென்ஸ் இண்டெக்ஸ்லேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா
நம்ம அந்த இறக்கத்தை நம்ம கன்சிடர் பண்ணலாம். தங்கத்தினுடைய விலையும் கடந்த ரெண்டு நாட்களாக கொஞ்சம் இறங்கிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த தங்கத்தினுடைய விலை குறையிறதும் மார்க்கெட் சரிகிறது, இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ண முடியுமா? ரெண்டுத்துக்குமே ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? இல்லை இல்லை, தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து இன்னைக்கு 7295 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 10 ரூபா தான் நேற்று பிரைஸை விட இதாயிருக்கு. ஸோ இது வந்து பேனிக் ஆகக்கூடிய லெவல் இல்லை, பட் ஸ்டில் கோல்டோட பிரைஸ் வந்து எக்ஸாபரண்டாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்டை பயன்படுத்தி ஐடி பேங்க் செக்டர் பற்றி நம்ம பார்த்தோம். இதை தவிர்த்து இந்த செக்டர்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், வரும் காலகட்டத்தில் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன செக்டர்லாம் சொல்லலாம் சார்? முக்கியமாக ஆயில் செக்டர்ஸ் வந்து 11% இறங்கியிருக்கு. ஆயில் செக்டர்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணலாம். ஆட்டோ செக்டர்ஸ் வந்து 11% குறைஞ்சிருக்கு. எனர்ஜி கிட்டத்தட்ட 10% பக்கம் குறைஞ்சிருக்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஃப்எம்சிஜி செக்டர் வந்து 9% குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி செக்டர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட 32,000 கோடி ரூபா கேஷில் இருக்காங்க. அவங்களோட டோட்டல் கார்பஸில் கிட்டத்தட்ட 7.85% கேஷ் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 27,000 கோடி, ஹெச்டிஎஃப்சி 23,000 கோடி, பிபிஎஃப்ஏஎஸ் 15,000 கோடி, குவாண்ட் வந்து 12,000 கோடி. ஸோ இவங்க எல்லாருமே கேஷ் வச்சுருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பொறுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பிலீவ் பண்ணுறதுனால இது ஃபர்தர் ஒரு டிப் ஒன்று இருந்துட்டு தான் அந்த ஸ்டெபிலைசேஷன் வரும். அதனால இப்போவே கையில் இருக்கிற எல்லா பணத்துலேயும் உடனே வாங்கிடாமல் டிப்ஸில் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆவரேஜ் அவுட் பண்ணுறது தான் சிறந்த ஒரு முறையா இருக்கும்னு நான் நம்புறேன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.